ஓம் ஸ்டார் சர்வீஸ் நடத்துகிற நிகழ்ச்சியின் மண்டபம் மாத்தியாச்சு. இனி நடக்க போகிறது இங்கே தான். உங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி பாரிஸ் 12 இருக்கிற ஒரு கடை திறப்பு ஒரு ஆளுக்கு தரப்போகிறோம். இன்னும் ஓம் ஸ்டார் சர்வீஸ் கொடுக்குற டிக்கெட் யாரும் எடுக்க இல்லையென்று சொன்னால் தயவு செய்து போய் எடுத்துருங்க. இது வரலாற்று உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தர ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு 50 யூரோவோட ஒரு கடை, 10 பவுன், 10 பேருக்கு ஒவ்வொரு பவுன் குத்தி நீங்களும் அதிர்ஷ்டசாலி ஆகலாம். செப்டம்பர் 3 நாள் கிட்டிட்டுது. காசை காசண்டு பார்க்காமல் செலவோடு செலவா ஒரு 50 செலவழித்து நீங்களும் ஒரு 10 ரூபா ஆகலாம். அதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுத்தலாம். மண்டபம் பெரிய மண்டபம், உங்களுக்கு வாரதுக்கும் சரியான சுகம். புவனி மெட்ரோவில் இருந்து நட தூரம், அப்படி இல்லையென்றால் 615 பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2வது அறை. அமுதபாணன் ஜனனி இவியலோடு எங்கட கலைஞர்களும் உங்களை சந்தோஷப்படுத்த செப்டம்பர் 3. மோகன் ஜுவல்லரி மார்ட் 36வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு 10,000 யூரோ பெறுமதியான தங்க நகை பரிசில் செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை 6:59 நகைகள் தெரிவு செய்யும் உங்கள் பற்றுச்சீட்டுகள் இந்த பெட்டிக்குள் இடப்படும். மோகன் ஜுவல்லரி மார்ட், 201 பாரிஸ், 10 மோகன் ஜுவல்லரி மார்ட். ஹம் தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். கீழை தேசங்களில் உள்ளவை போன்று பிரான்சில் இல்து பிரான்ஸ் மாகாணத்தில் நுழம்பு பெருகி வருகிறது. இது பிரான்சில் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த நுழம்பு கடியினால் டெங்கு, சிக்கன்குன்யா, காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. கடந்த 25 நாட்களில் 138 பேர் நுழம்பு கடியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இல்து பிரான்ஸ் மாகாணத்தில் நுழம்புகளுக்கு எதிரான பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இல்து பிரான்ஸ் பிராந்திய சுகாதார பிரிவினர் இந்த சுகாதார நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றார்கள். பிரான்ஸ் அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வாதிடுவதால் லெபனான் அமைதி காக்கும் படை மீதான ஐக்கிய நாடுகள் வாக்கெடுப்பு தாமதமாகியது. சர்ச்சைக்குரிய பாஸ்ட்ரா பண்ணைகளில் லெபனான் இராணுவத்தின் ஊடக சுற்றுப்பயணத்தின் பொழுது லெபனான் இராணுவம், ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினர் ஆகியோர் ஒன்றாக நின்றார்கள். லெபனான் இராணுவத்தின் உறுப்பினர்கள், ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினர் லெபனான் இராணுவ ஊடக சுற்றுலா பயணத்தின் பொழுது சர்ச்சைக்குரிய பஸ்த்ரா பண்ணைகளில் இஸ்ரேலின் எல்லைக்கு அருகில் தெற்கு லெபனானில் ஆகஸ்ட் 8 ஒன்றாக காணப்பட்டார்கள். பிரான்ஸ், அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் துருப்புக்கள் ராஜதந்திரிகளின் நடமாட்ட சுதந்திரம் குறித்து வாதிடுவதால் லெபனானில் அமைதி காக்கும் பணிக்கான ஒப்புதலை புதுப்பிக்க புதன்கிழமை திட்டமிடப்பட்ட ஐக்கிய நாடுகள் வாக்கெடுப்பு தாமதமாகியது. லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் இடைக்கால படை 1978 நிறுவப்பட்டது. இஸ்ரேலுடனான லெபனானின் தெற்கு எல்லையில் ரோந்து செல்கிறது. இந்த செயல்பாட்டுக்கான ஆணை ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும். அதன் தற்போதைய அங்கீகாரம் வியாழனன்று காலாவதி ஆகின்றது. லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே வார்த்தை போர் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு சபை முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. அமைதி காக்கும் பணியை மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்க பிரான்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபையில் தீர்மானத்தை உருவாக்கியுள்ளது. ஆனால் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஐக்கிய நாடுகள் துருப்புக்கள் சுதந்திரமாக நடமாடும் திறனை பலவீனப்படுத்தியதாக வாதிடப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் கோடை காலம், தாகமெடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பழரச பானங்கள் அருந்துங்கள். வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை, இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள், கணேசன் மாளிகை, லா ஷப்பல். உணவு பிரியர்களே, சோ மாநகரில் ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம் உங்களை வரவேற்கின்றது. பூலே ஃப்ரீத், பர்கர், தக்கோ போன்ற உணவு வகைகளை மகிழ்வாக ருசிக்க ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம், இலக்கம் 5 பிளஸ் 2 லக்லீஷ், 8900 சங் கிளமோ. ஓர்டர்களுக்கு 0373-74-8949. சிக்கன் டைம், கத்ரவன் எஃப்.
உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்சில் பல் பொருள் அங்காடிகளில் பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் போராடி வருகின்றது. உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வால் வர்த்தகர்கள் போராடி வரும் நிலையில் விலை குறைப்பை விரைவுபடுத்துமாறு பிரான்ஸ் நாட்டின் உயர்மட்ட பல்பொருள் அங்காடிகள் அவற்றின் விநியோகஸ்தர்களை நிதியமைச்சர் புரூனோ லுமேர் புதன் வியாழக்கிழமைகளில் சந்தித்து பேசுகின்றார். கடந்த ஆண்டு உக்ரைன் மீதான ரஷ்யா நாட்டின் ஆக்கிரமிப்பால் அதிகரித்த விநியோக தடைகள் பொருட்களின் விலைகளை உயர்த்தியது. அத்துடன் பணவீக்கத்தில் உலகளாவிய எழுச்சியை தூண்டியது. ஆனால் இந்த ஆண்டு எரிசக்தி விவசாய பொருட்களின் விலைகள் கடுமையாக குறைந்துள்ள பின்னரும் பிரான்ஸ் மற்றும் பல நாடுகளில் உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்தே வருகின்றன. ஜூலை மாதம் முதல் 100 கணக்கான பொருட்களின் விலைகளை குறைத்து மூலப்பொருட்களின் விலை குறைவதை பிரதிபலிக்கும் வகையில் 75 முன்னணி உணவு நிறுவனங்களிடம் இருந்து உறுதிமொழியை பெற்றுள்ளதாக அமைச்சர் புரூனோ லுமேர் கூறியிருந்தார். ஆனால் 40 பேர் மாத்திரமே தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக கடந்த மாதம் ஓர் இளநிலை அமைச்சர் கூறினார். ஜூலை மாதம் பிரான்சில் உணவுப் பொருட்களின் விலைகள் ஜூன் மாதத்தில் 13.7% அதிகரித்ததை போல இந்த ஆண்டு 12.7% அதிகரித்திருந்தது. பிரான்ஸ் இன்னும் தீவிரமாக விலைகளை குறைக்க போராடி வருவதற்கு காரணம் நாட்டில் சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்ட விதத்தில் உள்ளன. சில்லறை விற்பனையாளர்கள் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். பெரும்பாலான நாடுகளில் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் உணவு மற்றும் பிற பொருட்களின் விலைகளை வழக்கமாக மாற்றியமைக்கும் அதே வேளையில் பிரான்ஸ் சட்டப்படி 3 மாத கால அவகாசத்தை நிர்ணயித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1 முதல் மார்ச் 1 வரை இந்த கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். மக்கள் விரும்பி அறிந்து மகிழும் இனிய பானங்கள் அதிசயிக்க வைக்கும் மலிவு விலையில் மொத்த விற்பனை. உடனே அழையுங்கள் புரோக்சிடிஸ். பாரிஸ் புறநகர் டிரான்சியல், பிரமாண்டமான சோழன் பல் பொருள் வாணிபம். சமையலறை தேவை பொருட்கள், பசுமை குன்றாத மரக்கறி வகைகள், சுவை மிகுந்த கடல் உணவுகள், சமையல் பாத்திரங்கள், ஆடவர் நங்கைகளுக்கான அழகு நிறை ஆடை தினசுகள் அனைத்திற்கும் சோழன் பல் பொருள் வாணிபம். இலக்கம் 5, ரோ ஜோசப் எனாஃப், டிரான்சி. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் அழைப்பின் பேரில் சென்டனியில் நடைபெற்ற அரசியல் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் பொழுது கலந்து கொள்வதற்காக நேப்ஸின் பிரதிநிதிகள் குழுக்களாக சென்றிருந்தார்கள். தேசிய சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் அரசியல் பிளவுகளுக்கு அப்பால் நாட்டை முன்னேற்றம் செய்வதற்கான வழிகளை கண்டுபிடிப்பார்கள் என்று குடியரசுத் தலைவர் நம்புகிறார். இமானுவேல் மேக்ரோனின் பெரிய அரசியல் முயற்சியை பின்தொடர்வதற்காக செப்டம்பர் 6 ஓர் அரசாங்க கருத்தரங்கு நடத்தப்பட உள்ளது. இது அரசியல் கட்சிகளின் தலைவர்களை ஆகஸ்ட் 30 புதன்கிழமை சென்டனியில் ஒன்றிணைக்க வழி சமைத்ததாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஒலிவியே வேரன் தெரிவித்துள்ளார். இமானுவேல் மேக்ரோன் இந்த கூட்டத்தை பாரிஸின் வடக்கே சென்டனியில் உள்ள லெஜான் தோனா கல்வி இல்லத்தில் ஏற்பாடு செய்திருந்தார். அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் அரசியல் பிளவுகளுக்கு அப்பால் நாட்டை முன்னேற்றம் காண செய்வதற்கான வழிகளை தேடுவதே இதற்கான இலட்சியம். இந்த முயற்சி தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவரின் அழைப்பு கடிதத்தின்படி பொது வாக்கெடுப்புகளுக்கு அவை வழிவகுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரத்தில் பாவனைக்கு தடை செய்யப்பட்டுள்ள இ ஸ்கூட்டர்கள் த்ரோத்னெட்
பரிசில் உள்ள தரிப்புடங்களில் இருந்து தற்பொழுது அகற்றப்பட்டு வருகின்றன. இ ஸ்கூட்டர்கள் பரிஸ் நகரத்தில் இருந்து முழுமையாக அகற்றப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இ ஸ்கூட்டர்கள் பாவனை தொடர்பாக பரிஸ் நகரசபை பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தியிருந்தது. இதில் த்ரோத்தினத் பாவனைக்கு எதிராக வாக்களிக்கப்பட்ட நிலையில் த்ரோத்தினத் பாவனை பரிஸ் நகரத்தில் முற்றாக தடை செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 31 தேதியுடன் த்ரோத்தினத் தொடர்பான சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இ ஸ்கூட்டர்கள் பாவிப்பது தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இ ஸ்கூட்டர்களை சேவையில் வைத்திருக்கும் நிறுவனங்கள் பரிசல் இருக்கும் தரிப்புடங்களில் இருந்து அவற்றை அகற்றி வருகின்றன. இந்த இ ஸ்கூட்டர்கள் பாரிய அளவில் விபத்துக்களை ஏற்படுத்தியதன் காரணமாகவே முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது இ ஸ்கூட்டர்கள் பரிஸ் நகரில் பாவனையில் இருந்து அகற்றப்பட்டு வருகின்றன. வீட்டு தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாகா கோகோ பீட் தேங்காய் மட்டையை மண் கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டு தோட்டங்களில் சிரமமின்றி பயிர்செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கோகோ பீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒருமுறை உபயோகித்து பாருங்கள். நாகா கோகோ பீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96535353 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை.